நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம பீச் பார்த்தாச்சு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சவாலை நம்ம ஏற்றுக்கொள்றதா தீரணும். பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக போறோம். என்னால தூக்கிட்டாரு, உயிருக்கா ப்ரோ? சோ சேட். Welcome back to the channel guys. இனிக்கு வந்து நம்ம ஒரு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோங்க. சுத்தி ஊத்தி பார்த்தா ஒரே தண்ணி காடா தாங்க இருக்குது. அங்க இங்க பார்த்தா ஒரே தண்ணி தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் மனுஷன் நடமாட்டமே தெரியல. அங்க பாருங்க, ஒரு நாலு அக்யூஸ்ட் விளையாடுறாங்க, அதெல்லாம் நம்ம பசங்க தாங்க. சோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பீச்சு பார்த்தாச்சு, பார்த்துட்டு இப்ப நம்ம இந்த கல் மேல நடக்க போறோங்க. சோ டிஃபிகல்ட்டான, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சவாலை நம்ம ஏற்றுக்கொள்றதா தீரணும். சோ கல் மேல இந்த கல் பாருங்க, இது மேல ஏற போறோம், வழுக்கம் பார்த்து சேஃபா தான் ஏறணும். பஸ் நம்ம ஒரு ஏடி ஏறி வச்சுக்கலாம். சோ காய்ஸ், நம்ம வந்து கல் மேல ஏறியாச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும். சோ சேஃப்டியா நடக்கணும், நம்ம பஸ் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியங்க. சோ பாதி தூரம் வந்துட்டோம், அங்க பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுதா? சோ காய்ஸ், அங்கதான் போய் நாங்க உட்காரலாம்னு நினைச்சோம். ஆனா நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க. சோ அங்க போக முடியலங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சோ சுத்தி சுத்தி பாத்துருப்பீங்க, பீச் எல்லாம் நல்லா தெரியுதா, கவர் பண்ணிருக்கேன். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்க போயிருக்காரு, அவரை தான் போயிட்டு நம்ம பஸ் மீட் பண்ண போறோம். சோ எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு, ஏன்னா இங்க அவ்வளவு கல் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹவுஸ் மாதிரி தெரியுது, அது ரொம்ப பழைய ஹவுஸ் மாதிரி தெரியுது. சோ அதுக்குள்ள போக வேணாம். சோ நம்ம கூட வந்தவங்களாம் அங்க குளிச்சுன்னு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக போறோம். அங்க கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் தெரியாது, எப்ப காத்தடிக்கும் தெரியாது, எப்ப வெயில் அடிக்கும் தெரியாது. சோ வியோ பாருங்க பாருங்க, எனக்கு என்னால நடக்க முடியல பாருங்க. ஸோ அங்கெல்லாம் வேற முட்டி கல் இல்லமா இருக்கு. ஸோ நம்மளால நடக்க முடியல, இதெல்லாம் நம்ம நடந்துதான் வரோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு கோயில் தெரிந்து பாருங்க. ஸோ காய்ஸ், அந்த கோயில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த கோயில். இப்போதைக்கு நம்ம வந்த வேலை மட்டும்தான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு, நீங்கள் அந்த கல்லை தூக்குறீங்களா இல்லை நான் அந்த கல்லை தூக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் தூங்க போறாரு. ப்ரோ தூக்குங்க ப்ரோ, ப்ரோ வேலை லைட்டாக தூக்க முடியல. கடலோட அளவு வந்து கிட்டத்தட்ட, இது எந்த ஏரியானா அதெல்லாம் நான் கவர் பண்றேன். சோ காய்ஸ், இந்த இடம் கொஞ்சம் டிஃபிகல்டா தான் இருக்கு, நம்ம சேஃபா தான் நடக்கணும். போயிட்டு ஸோ பார்த்து சேஃப்டியாக, இந்த சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ காய்ஸ், எப்படியோ பீச்சை பார்த்துட்டோம், இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைங்க. ஸோ தண்ணி இல்லாமல் அங்கே இங்கே அலையிறோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே சுற்றி ஊற்றி ஆள் ஒரு நடமாட்டமாக காணுங்க. இப்போ நம்ம வந்து கல் மேலே தான் போயின்னு இருக்கோம். ஸோ இந்த கல் வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, அங்கங்கே கேப் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் கால் விடாமல் நடக்கணும். ஸோ சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு உருப்படியான வேலை செஞ்சுருக்கோங்க. அதாவது ஒரு மீன் கடிச்சிருக்கு, செத்தீஷா உயிரோடு இருக்கான்னு கூட தெரியல. ஸோ வாங்க நம்ம விக்ரம் அவர்கள்கிட்ட கொடுத்து தேர்வு செய்யலாம். ப்ரோ இது வந்து உயிர் இருக்கான்னு பாருங்க ப்ரோ, இதாங்க ப்ரோ பாருங்க ப்ரோ, உயிர் இருக்கா ப்ரோ? ப்ரோ அதை இப்போ நீங்க தான் ப்ரோ காப்பாற்றணும், இப்போ உடனடியாக தண்ணியில் வீசிடுங்க ப்ரோ. உயிர் இருக்கு ப்ரோ, வாங்க ப்ரோ போட்டுலாம். ஸோ காய்ஸ், நம்ம சேனல் மூலிமா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு மீனுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இப்போ நான் அந்த மீனை காப்பாற்ற போறாரு. ஸோ என்னால் நம்பவே முடியல. ஓ மை காட் பாருங்க, ஐயோ ஓ மை காட், உயிருக்கா ப்ரோ? சோ சேட், ஐயோ ஏங்க பாவங்க அந்த மீன், கொஞ்சம் தூரம் தள்ளி போடலாம் ஏங்க, அல கொஞ்சம் மோசமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வருது, அதனால நம்ம போனை ரொம்ப கிட்டே எடுத்து போக தேவை. இப்ப பாருங்க ஏங்க, வேற லெவலா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கல்லெல்லாம் ஈரமா இருக்கு, இதை பாருங்க
ஏனா தண்ணி இவ்வளவு தூரம் வந்து பாஞ்சி இருக்குங்க. இத பாருங்க அங்கெல்லாம் வந்துருக்குங்க. ஐயோ ஓ மை காட், வாங்க வாங்க மேல போயிடலாம். இதுக்கு மேல இருந்தா ஆபத்து நம்மளுக்கு தான். சோ கைஸ் நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன் ப்ரோ நீங்க பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு குளிக்கலான்ட்டு. சோ நம்மளுக்கு வந்து குளிக்கிற மாதிரி ஐடியா இல்ல. சோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் போனோம் நாங்க, சோ அதனால வந்துட்டோம். சரி சரி, அடுத்த வீடியோல பாக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ மேலும் வீடியோக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. டாடா, பை பை.